அழகிற பார்வதி பதையே அழகிரம் மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திழந்து அருள் ஜோதி செலுத்தி வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நீ புரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினை கருத்தில் தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினும் உடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் எனவே திருச்சிற்றம்பலம் அல்ல சோபரம்பொருளின் திருவருள்கரணையினால் திருவருள் கரணை கூட்டிவிக்க இன்று நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாட்சை விழாவில் பயனிலியாய் கிடைப்பேற்கு மகிழ்ச்சை தவத்தால் கிளீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை செய்வனுக்கு என் புந்தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று மணிவாசக பிறந்தவை குலாப்பத்தில் சொல்கிறாரு அவர் இருந்த நிலை என்ன அப்படிங்கிறது அவரே இப்படி சொல்லியிருந்தாருன்னா நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம் நிலையே தெரியல பால் செய் விழாவி செய் அப்படின்னா பூமி பால் விழாவி அப்படின்னா தரிசு நிலமாக நான் கிடக்கிறேன் அப்படி தரிசு நிலமாக கிடக்கும்போது போது பயனிலியாய் கிடப்பே தரிசு நிலத்தினால் யாருக்கு என்ன பயன் அதில் கிணறு இருந்தது அப்படி அது ஓரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்ததுன்னா நீர்ப்பாசனம் செய்து நம்ம விவசாயம் செய்து ஏதாவது ஒரு பயிர் செய்யலாம் அதனால் நமக்கு பலன் உண்டு ஒன்றுமே இல்லாமல் தரிசு நிலமாக கிடந்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம் செய் விழாவி பயனிலியாய் கிடப்பே அது மாதிரி நான் பிறந்த பிறப்புடைய ரகசியம் என்ன அதை எப்படி அடிவது அந்த பிறவியினுடைய தத்துவம் என்ன இந்த உடற்கூறு சாஸ்திரம் என்ன உயிர்க்கூறு சாஸ்திரம் என்ன இந்த உடலை பற்றி தொடரும் இணைகள் என்ன அதை நீக்குவதென்ன அதை நீக்குவதற்கு எம்பவருமானை அடையும் வழி என்ன எனக்கு எதுவுமே தெரியல பால் செய் விழாவி பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ்ச்செய் தவத்தால் கிளீடு நேர்பட்டு எப்பவோ செய்த தவம் கீழ்ச்செய் தவத்தால் எங்கேயோ ஒரு பிறவியில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு உயிர் பணி செஞ்சுருக்குற போல இருக்குது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சுருக்கம்போல இருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவத்தை செஞ்சிருக்கும் போல இருக்குது யாரோ ஒருவருக்கு இன் சொல்லால் அவர்களை தேற்றியிருப்பேன் போல இருக்குது கிளி தவத்தால் கிளியீடு நேர்வற்று அதனால் எனக்கு ஒரு கிளியீடு ஒரு பொற்குவியல் கிடச்சிது கிளின்னா முடிப்பு ஒரு பொற்குவியல் கிடச்சிது அது என்ன கிளியீடு நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை செய்வனுக்கு என் தலையில் வந்து செய்ய தாமரை அந்த அதை என்ன சொல்ல ஆயிரம் இதழ் கொண்ட அந்த தாமரையில் எம்பெருமான் வந்து அருள்பாலித்து விற்றுந்தான் பாருங்கள் தான் செய்ய தாமரை செய்வனுக்கு என் புந்தலையால் ஆட்சை குழாத்தில்லை ஆண்டானை கொண் இந்த தலைக்கு இப்படி ஒரு பெருமையா இதில் வந்து செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடன் வந்து உட்கார்ந்ததா இந்த அனுபவத்தை நான் பெற்றேனா அப்படி அவர் அப்படி அவர் உருகி 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 நமக்கு உணர்த்த முயற்சிக்கிறார் தாள் செய்ய தாமரை சைவனுக்கு இந்த புந்தலையில் இவ்வளோ பெரிய கருணை செய்த அந்த செய்ய தாமரை அவனுடைய மேனி வந்து கண்கள் தாமரை கைகள் தாமரை அவனுடைய கால்கள் தாமரை அவனுடைய திருமேனி அனைத்துமே தாமரை செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடர் அவனுடைய உருவமே செந்தாமரை காடு அவனுக்கு கீழ் செய்ய தாமரை செய்வனுக்கு என் பொந்தலையால் என் தலையில் வந்து இந்த சகசரதள தாமரையாக அவன் வீட்டிருந்து அதில் அருளணுவன் பார்க்கணும் அவனுக்கு ஆட்சை குலாத்தில்லை அவனை என்னை என்னை ஆளும் செய்தான் பார்த்தீங்களா எனக்கு ஒரு கருணை செய்து என்னை ஆளும் செய்தான் பார்த்திங்களா நான் எனக்கு எவ்வளோ பெரிய கருணை ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று அது மாதிரி ஒரு அருள் அனுபவம் பெற நம்ம விளையிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அருள் அனுபவம் பெறுவதற்கு வள்ளல் பெருமானார் சொல்லார் மருந்தறியேன் மதியறியேன் அவருக்கு அவர் அவர் பாடுறார் மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மருந்து அது வந்து உடல் பிணி உயிர் பிணியை நீக்கும் அந்த மருந்து எனக்கு தெரியலை மருந்து மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் இந்த உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் நிற்கக்கூடிய மந்திரமும் எனக்கு தெரியலை மருந்தறியேன் மணி சரி அதான் தெரியலை மருந்தறியேன் மதியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மந்திரமும் தெரியலை மணியும் தெரியலை மணி என்ன மணி இதுக்கு ஒரு ஊக்குவிக்க கிரியா ஊக்கியாக நான் செய்யும் செயல் நேரடியாக சென்று பயன்பெறுவதற்கு கிரியா ஊக்கியாக செயல்படுவது மணி மருந்தறியேன் எறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் நான் வந்து என்ன மருந்தறியேன் மதியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல்தான் அறியன் மதியறியேன் விதியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல்தான் அறியேன் இருந்த திசை சொல்ல அறியேன் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்போ அந்த மருந்தாக மணியாக மந்திரமாக திருவுருள் கூட்டுவிக்க ஒரு மந்திரமும் எனக்கு கிடைச்சது மருந்தும் கிடைச்சது மணியும் கிடைச்சது அந்த மணி வந்து திருவுருள் கூட்டுவிக்க கிடைத்த மருந்து திருவுருள் கூட்டுவிக்க கிடைத்த மணி திருவுருள் கூட்டுவிக்க கிடைத்த மந்திரம் இது வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குருநாதர் இவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய ம மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மணியை அணிஞ்சிக்கிட்டோன்னா நோய் விதி தெரியும் விதியறியேன் வினையறியேன் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கான வேட்கை நமக்கு இருக்கணும் அந்த வேட்கை ஆர்வம் இருக்கணும் எப்படியாவது நான் இதை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கக்கூடிய முயற்சி இருக்கணும் அப்போ இறைவன் வந்து மருந்தாக மணியாக மந்திரமாக நமக்கு கருணை பண்ணுவான் அப்படி மருந்தாக மணியாக மந்திரமாக கருணை புரிந்து ஒரு மர ஒரு மந்திரம் ஒரு மணி நம்ம செஞ்சுருக்குறோம் அதை வாங்கிட்டு போன அன்பர் ஒருத்தர்க்கு காலையில் ஃபோன் பண்ணி அது ஒரு மணி வாங்கிட்டு போனேம்மா நான் இன்னொன்று வாங்காமல் வந்துட்டேனே நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை அந்த மந்திரமே உங்களுக்கு எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் விரைவில் வந்து வாங்க வரேன்னு சொன்னார் அப்படி நீங்கள் ரொம்ப திணற வேண்டாம் அந்த மந்திரம் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்யும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு கிரியா ஊக்கியாக வளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் திருந்தறியேன் திருவருளின் திசை திருவருளின் செயல்தான் அறிந்தறியேன் திருவருள் செயலை நமக்குள்ள உணர்வதற்கான ஒரு மணியாக மந்திரமாக மருந்தாக இது அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்குது நிறைய அன்பர்கள் அதை உணர்ந்து உள்ளார்கள் நீங்கள் உணர விருப்பமுள்ள அன்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மருந்த மருந்தாக பயன்படுத்துங்கள் இது ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து உங்களுடைய உடற்பினி அனைத்தையும் உயிர்ப்பணி அனைத்தையும் சிவ மருந்தாக இந்த மருந்து அமையும் என்பதில் எல்லாத்தனையும் சந்தேகமில்லை இதை வந்து நீங்கள் ஒரு கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தி உங்களுக்கு உரிய மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உரிய மந்திரம் உங்களுக்கு அதுவே சொல்லித்தரும் உங்களுக்கு உரிய நிலைப்பாடு இருந்தறியேன் அப்படின்னு சொல்கிறாரு திசை சொல்ல அறியேன் அப்படிங்கிறார் திசை என்ன திசையில் இருக்க போகிறோம் கலக்கு தெரிய சொல்ல போகிறாரு இல்லை நம்ம வந்து எத்தனாவது படித்தரத்தில் நிற்கிறோம் இன்னும் மேலான படித்தரம் என்ன அப்படிங்கிறத அந்த அதுவே காட்டித்தரும் அதனால் திருவருளின் செயலறியேன் அப்படிங்கிறாரு திருவருள் செயல் உனக்குள்ளே எவ்வளவு செய்ய போகுது அப்படிங்கிறத அதை காட்டித்தரும் ஆக மருந்தாக மணியாக மந்திரமாக இருந்து இந்த ரசமணி வேலை செய்யும் உங்களுக்கு இதை நீங்கள் அணிந்து கொண்டு மேலால் உண்டான படித்தரத்திற்கு செல்வதற்கு இது ஒரு ஏணிப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு எதை நோக்கி பயணிக்க சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி